அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையோ வாங்கோ விற்கோ நாங்கள் பறந்துருக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட்டு பைபேக் செய்ய போகிறாங்கிறத கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறதா நம்ம சேனலோட முக்கிய நோக்கம். பங்கு சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தை முதலீடு செய்யுமா உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கும். இதாங்க டிஸ்க்ளைமர், வாங்க வீடியோக்கில் போயிடலாம். வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான், அதனால் டைம் ஷேர் பண்ணிய அவசியமே இருக்காது. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சின்ன வீடியோ, ரெண்டே ரெண்டு நியூஸ் தான். இதான் மாதம் முடிஞ்சது, இனிமேல் நியூஸ் கம்மியாயிரும். பிஎம்டபிள்யூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 32.45 ரூபா. இவங்க 20 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.61%. இதுக்கு ரெக்கார்டு எக்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 24 February 2023. அதுக்கு முடி ஸ்டாக்கை ஓட் பண்ணாலும் இவங்க அறிவிச்சு அந்த 20 பைசா டிவெண்ட் கிடச்சிரும். அதோட இந்த 20 பைசா டிவெண்ட் பேமெண்ட்டை அவங்க 16 மார்ச்சுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நியூஸ் தான், 20 பைசா டிவெண்டாக தராங்க. டிவெண்டியில் ஒரு 6% கிட்ட வருது. மேலும் சில முக்கிய பங்குகள் பற்றிய செய்தியை பார்த்துடலாம். டைம் டெக்னோ பிளாஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ரூபா. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 134 கோடி. ஆர்டர் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸ் லிமிடெட். இவங்கிட்ட தான் ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர் தான். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் சிஎன்ஜி கேஸ்கடை மேட் ஃப்ரம் டைப் 4 கம்போசைட் சிலிண்டர். இந்த கேஸ்கடை சப்ளைக்குள்ளே ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 134 கோடிக்கு இந்த ஆர்டர். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஆர்டரை, அதை இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதா காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான். 144 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் டைம் டெக்னோ பிளாஸ் லிமிடெட்டுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க வந்து லோவஸ்ட் பிட்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களும் இவங்களோட இன்னொரு கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி பிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பிட்டிங் வேல்யூட அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1567 கோடி ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட். இது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இங்கே ரெண்டுமே சேர்த்து இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் உள்ள அமையலுக்கு கிட்டத்தட்ட இது ஸ்டாண்ட்ஸ் அண்ட் 16,000 ஒரு 14,890 கோடிக்குள்ளே ஆர்டர் மொத்தமாக. பட் இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1567 ரூபா. இவங்க ஜாயிண்ட் வெஞ்சரில் லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இவங்களோட அதில் பங்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பங்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1600 கோடி. அதாவது பட்டேல் இன்ஜினியரிங்கோட பங்கு மட்டும் அதில் 1600 கோடிக்குள்ளே அந்த ஒர்த்துள்ள கான்ட்ராக்ட் இது. பட் இது லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11.75 ரூபா. கொஞ்சம் பெனி ஸ்டாக் மாதிரி தான் இது. மொத்தமே இந்த ஸ்டாக்கோட கேப்பே மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 1000 கோடி தான். ஸோ 1600 கோடிக்கு நல்ல ஒரு இரிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்குக்கு. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான் கிடச்சிருக்கு பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு. மேலே சில ஸ்டாக்கோட ரிசல்ட்டை பார்த்தலாம். ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 35 ரூபா. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 52% உயர்ந்திருக்கு. 20 கம்பேர் பண்ணால் 40% கிட்ட உயர்ந்திருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்டர்லேயே 5 கோடியே 13 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 52% வந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் December 2021 இதே குவார்டரில் 5 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 39% வந்திருக்கு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ரெண்டு நல்ல போஸ்ட் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனக்ஷியா லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 147 ரூபா. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 31 கோடியே 83 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டரில் 28% வந்திருக்கு. பட் இயர் ஒன் இயரில் 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர் 2021 December quarter பார்த்தீங்கன்னா 50 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் உயர்ந்திருக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாலர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் 355 ரூபா. இவங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7 கோடியே 73 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 55% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணால் 82% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஒன் இயரில் கம்பேர் பண்ணால் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் 44 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்போ வெறும் 7 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஒன் இயரில் பெரிய வீழ்ச்சி. குவார்டர் அண்ட் குவார்டர்லேயும் 50% கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 50% கிட்ட. ஸோ ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டாலர் கம்மிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமல் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 233 ரூபா. இவங்க ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24:77. அதாவது 77 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 24 ஷேர் கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 ரூபா. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 233 ரூபா. ஸோ நல்ல ஒரு ரைட் இஷ்யூ தான். ஸோ இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 February சொல்லியிருக்காங்க. இது டேட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்க இந்த ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ரைட் இஷ்யூனா என்னங்கிறது தெரியாமல் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரைட் இஷ்யூ தெரிஞ்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது ரைட் இஷ்யூன் தெரியாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதெல்லாம் அவங்களுக்கு லாஸ் கூட வரலாம். ஸோ ரெகுலராக தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த நியூஸு. ஸோ ரைட் இஷ்யூ நல்ல ஒரு நல்ல இஷ்யூ. ரைட் இஷ்யூ தான் கிட்டத்தட்ட 50 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க ரைட் இஷ்யூவில். ஸோ ஸ்டாக்கை வச்சிருக்கவங்களுக்கு இது நல்ல நியூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெசால்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பிரைஸ் ₹423. இவங்களோட போர்ட் மீட்டிங் வர 22 February 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்ட் மீட்டிங்கில் இன்ட்ரீம் டிவிடன் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டு இன்னும் அறிவிக்கல. லாஸ்ட் இயர் இவங்க டிவிடன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4.50 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4.50 ரூபா எதிர்பார்க்கலாம் கெசால்ஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து.
பட் பொறுத்திருந்து பார்க்கணும். 22 ஃபெப்ரவரிக்கு தான் தெரிய வரும். அதனால் இது ஒரு நண்பரோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இகேஐ எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் ஒரு நண்பர் அடிக்கடி கமெண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வீடியோத்தோடு முடிஞ்சது, ரெகுலராக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த நண்பருக்குள்ள அந்த இது மட்டும்தான், குவார்ட்டர் ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு. பட் நான் பல தடவை அவர் கமெண்டில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அவர் பார்க்கல. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இகேஐ எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட், இப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 கோடி 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா குவார்ட்டர் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 57% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர்லேயே 106 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ பாதியாக இறங்கியிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. மற்றபடி கம்பெனி ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஓகேவாக தான் இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் 632. பட் லாங் டைமில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். பட் ஷார்ட் டைமில் இப்போதைக்கு எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை அந்த ஸ்டாக்கில். ஸோ நண்பரே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தான் இந்த நியூஸு. மேற்கொண்டு டிஸ்க்ளைமர், இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்கு தெரிஞ்சுக்கப்பட்டுள்ளன, நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு கணலியை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.